ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய அரிசி மாவு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பவுல்ல 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். இப்போ இது கூடயே 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம நல்லா மாவு ரெடி பண்ணியாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இப்போ இந்த முறுக்கு சுடுறதுக்கு நான் ஸ்டார் ஷேப் மோல்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதுல மாவு போட்டுட்டு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் முறுக்கு மாவை இதுல போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில போட்டு போடுங்க. இல்ல உங்களுக்கு அப்படியே எண்ணெயில போட தெரியும்னா நீங்க இந்த மாதிரி டைரக்டாவும் போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்க போறோம். இந்த ஒரே மாவுல நம்ம வேற வேற வகையான முறுக்கு செய்யலாம். இப்ப நம்ம ஸ்டார் மோல்டு எடுத்தனால நமக்கு இந்த ஷேப் முறுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எந்த மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாவை வச்சு. இப்ப நம்ம முறுக்கு வெந்துடுச்சு. இப்ப நம்ம இதை எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் முறுக்கு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான அரிசி மாவு முறுக்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இன்ஸ்டன்டா செஞ்சு முடிச்சிட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.